பயண தடை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது. ஆகஸ்ட் மாதம் முதல் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கை கடலில் கசியும் எண்ணெய் பேராபத்தை வெளியிட்டனாரா? வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் ஒருவர் கைது. எதிர்வரும் 22ஆம் தேதி சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளவுள்ள ரணில் விக்ரமசிங்கர். செந்தில் தொண்டமானின் முயற்சியினூடாக PCR இயந்திரம் ஒன்று இலங்கைக்கு கையளிப்பு. நந்திக்கடலில் மாயமான நபர் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இன்றைய வானிலை குறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பு. கசிப்பு பெரல் வெடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு. நாட்டில் கொரோனா வைரஸ் நிலைமை தொடர்பில் ஆராய்ந்த பின்னரே பயண தடை தொடர்பில் அரசாங்கம் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும் என கொரோனா வைரஸ் தொற்று பரவல் கட்டுப்பாடு தொடர்பான இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகையில் தற்போது நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கையும் கொரோனா வைரஸ் மரணங்களும் அதிகரித்துள்ளன. நிலவும் கொரோனா வைரஸ் தொற்று சூழ்நிலையை கவனத்தில் கொண்டே பயண தடையை தொடர்வது பற்றி இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று சூழ்நிலை மற்றும் நடைமுறையிலுள்ள பயண தடை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் 14ஆம் தேதி பயண தடை நீக்கப்படும் என இராணுவ தளபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இருக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மிக நெருக்கமடைய செய்யும் புதிய கற்றல் முறையொன்றை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் வேலை திட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருவதாக இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்தார். எதிர்வரும் ஆகஸ்ட் முதல் இந்த புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இணைய வழியினூடாக கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் அதே வழியில் திறனை வளர்த்துக் கொள்கிறார்களா என்ற பிரச்சனையின் காரணமாக புதிய முறையொன்றை அறிமுகப்படுத்துவதாக இராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். கொழும்பு கடற்பரப்பில் டீசல் அல்லது மண்ணெண்ணெய் என்பன கலக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக நாரா நிறுவனம் தெரிவிக்கின்றது. ஆனாலும் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்துக்குள்ளான கடற்பரப்பை ஆண்மித்த பகுதியில் மசகு எண்ணெய் நீரில் கலக்கப்படவில்லை என நாரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த எண்ணெய் படலம் 19 கடல் மைல் வரை பரவியிருந்த போதிலும் அது தற்போது 5 முதல் 6 மைல் வரை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக நாரா நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி எண்ணெய் பரவுவதை மேலும் கட்டுப்படுத்த பூம் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காந்த சக்தியை கொண்டு எண்ணெய் அகற்றுவதற்கான சாத்தியப்பாடு இல்லை எனவும் அவ்வாறு மேற்கொள்வதனூடாக கால வீண்வெளியம் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எண்ணெய் படலங்கள் காணப்படுவதனூடாக கடலுக்குள் சூரிய ஒளி பிரவேசிக்காது எனவும் இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் இறக்கக்கூடும் எனவும் நாரா நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் என கூறி போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு விற்க முற்பட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் 6 கால்மடம் பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 6 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபருக்கு தொடர்பு எடுத்த யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் தேவையென தெரிவித்து 6 கால்மடம் பகுதிக்கு அழைத்துள்ளனர். அவரும் அதிகளவு விலை பேசி 6 மதுபான போத்தல்களுடன் வருகை தந்து அவற்றை சிவில் உடையில் இருந்த போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு விற்க முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கர் எதிர்வரும் 22ஆம் தேதி சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன இதனை தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைக்காக ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் எதிர்வரும் வியாழக்கிழமையன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சி மக்களின் நேரடி வாக்குகளால் எந்த ஒரு ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ளவில்லை. எனினும் கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது. எனினும் உட்கட்சி முரண்பாடு காரணமாக இதுவரை காலமும் இந்த ஆசனம் நிரப்பப்படாமல் இருந்து வந்தது. இந்தியாவின் நிரு டயமண்ட் கேடஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சஞ்சய பேட்டினால் பிரதம மஹிந்த ராஜபக்சவிடம் இந்த இயந்திரம் அலரி மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கையளிக்கப்பட்டுள்ள PCR இயந்திரம் தியத்தலாவை வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பிரதமரின் இணைப்புச் செயலாளருமான செந்தில் தொண்டமான் முயற்சியினூடாக இந்த PCR இயந்திரம் இலங்கைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது.
சுகாதார அமைச்சின் பரிந்துரைக்கு அமைய தியத்தலாவ வைத்தியசாலைக்கு இந்த இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. COVID-19 தடுப்புக்காக தனியார் துறை வழங்கும் பங்களிப்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பிரதமர் அலுவலகத்தின் பிரதானி ஜோசித ராஜபக்ச, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவரும் பிரதமரின் இணைப்புச் செயலாளருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் காணாமல் போனவர் பச்சை புல்மோட்டை குளத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் வீடு திரும்பாத நிலையில் அவரை காணவில்லை என புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிராம மக்கள் காலை முதல் தேடுதல் மேற்கொண்ட நிலையில் நேற்றைய தினம் பச்சை புல்மோட்டை குளத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆனந்தபுரம் பகுதியினைச் சேர்ந்த 44 அகவையுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான வேலு கணேஷ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். ஆனந்தபுரம் கிராமத்தினைச் சேர்ந்த குறித்த குடும்பஸ்தர் நந்திக்கடலில் மீன்பிடிப்பதற்காக நேற்று இரவு வீட்டிலிருந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் நண்பர்களாகியும் அவர் வீடு திரும்பாத நிலையில் நந்திக்கடலில் தொழில் செய்யும் பகுதிக்கு சென்று தேடியும் காணாத நிலையில் அவரது குடும்பத்தினரால் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரும் குறித்த நபரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இவர் சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பகுதிக்கு வருகை தந்த புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை நந்திக்கடல் பகுதியில் கூட்டுவலை தொழில் காரணமாக மீனவர்களுக்கிடையில் மோதல் சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றதோடு 4 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சப்ரகமோ மாகாணத்திலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட போது கசிப்பு பெறல் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவு வளத்தாப்பட்டியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வளத்தாப்பட்டியைச் சேர்ந்த 56 வயதுடைய ஏகாம்பரம் தங்கவேல் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பிரதேசத்தில் உள்ள வயலுக்கு நீர் செல்லும் ஓடங்கரை வாய்க்கால் கரையில் தந்தையும் மகனும் அவர்களுடன் உறவினர் ஒருவர் உட்பட 3 பேர் சம்பவ தினமான நேற்று அதிகாலையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இதன்போது கசிப்பு உற்பத்திக்கான பெரல் வடித்து சிதறி தீபரவியை அடுத்து சம்பவ இடத்திலேயே 56 வயதுடைய தந்தை உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பயணத்தடை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது. ஆகஸ்ட் மாதம் முதல் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கை கடலில் கசியும் எண்ணெய் பேராபத்தை வெளியிட்ட நாரா. வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் ஒருவர் கைது. எதிர்வரும் 22 திகதி சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளவுள்ள ரணில் விக்ரமசிங்க. செந்தில் தொண்டமானின் முயற்சியினூடாக PCR இயந்திரம் ஒன்று இலங்கைக்கு கையளிப்பு. நந்திக்கடலில் மாயமான நபர் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இன்றைய வானிலை குறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பு. கசிப்பு பெறல் வடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு.